நன்றி. இப்ப வந்து சாமி கும்பிட்ட உங்க சாமி வந்து கும்பிட்ட, அதாவது கல்ல வணங்குறீங்க, மண்ண வணங்குறீங்க, சொர்க்கத்துல போக மாட்டீங்க, நரகத்துல தான் போறீங்க, அது எப்படி? அது உங்க சாமி மட்டும் கும்பிட்டா நீங்க வந்து எங்க வந்தாலும் தொழுவுறீங்க, எங்க நினைக்கிறீங்களோ அங்க தொழுவுறீங்க. நாங்க சாமி கும்பிட்டா மட்டும் நரகத்துல தள்ளுவாங்க, உங்களுக்கு சொர்க்கம் ஆட்டாது அப்படின்னு சொல்றாங்க, அது எப்படி இருக்கு? அதாவது இஸ்லாமிய பொறுத்த வரைக்கும் வணங்குற இடங்கள்ல கடவுள் இருக்கிறான்னு நாங்க நினைக்க கூடாது. பள்ளிவாசல் இருக்குங்களேன், பள்ளிவாசல்ல தான் கடவுள் இருக்கார்னு நினைச்சா எங்களுக்கு பாவம், அது பெரிய குற்றம் இஸ்லாத்துல. பள்ளிவாசல்ல கடவுள் இல்ல, அது ஒரு சுத்தமான ஒரு இடம் வேணும், ஒரு கூட்டம் எல்லாரும் ஒன்னா கூடணும், அது கூட்டமைப்புக்கு தான். வீட்டுல கூட தொழுகலாம். இஸ்லாம் என்ன பண்ணுதுன்ற தொழுகைங்கிற அந்த வணக்கத்துல ரெண்டு விஷயத்தை கடைப்பிடிக்குது. ஒன்னு வந்து எல்லாரும் கூட்டா நிற்கணும், ஒருத்த பக்கத்துல ஒருத்த பக்கத்துல ஒருத்தர் நிற்கும் பொழுது அந்த சகோதரத்துவம் தன்னால வரும். இன்னைக்கு வரைக்கும் இந்த சகோதரத்து காரணமா தான் தொழுகையை நாங்க நின்று பல உணவு இந்த பக்கம் செட்டியார் நிக்கிறாரு, இந்த பக்கம் முதலியார் நிக்கிறாரு, நாங்க பார்க்க மாட்டோம். ஏன் பார்க்க மாட்டேங்கிறோம்? டெய்லி நின்று அதே பழகி போனோம்னா நாங்க பக்கத்துல யார் நிக்கிறாங்கிறது எங்களுக்கு தெரியாது. இப்ப காலையில காலையில தொழுதுருப்பாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, உங்க வலது பக்கம் யார் நின்றாங்க சொல்ல தெரியாது, உங்க இடது பக்கம் யார் நின்றாண்டுகளுக்கு சொல்ல தெரியாது. ஏன் அப்படி நாங்க ஆயிட்டோம்னு கேட்டா, டெய்லி திரும்ப 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 ரொட்டீனா இப்ப நீ உட்கார்ந்துருக்கீங்கல்ல, உங்க வலது பக்கம் யார் இடது பக்கம் யாரும் சொல்ல மாட்டீங்க. இந்த நிலையில வழிபாட்டு தலங்கள்ல இருக்கணும், வழிபாட்டு தலங்கள்ல அந்த மாதிரி நாங்கள் வந்து நிக்கிறது காரணமே அந்த தொழுகலாம். அதுக்காக ஒரு இடம் வேண்டும், அதுக்குத்தான் பள்ளிவாசலே தவிர அங்க கைகால் முகத்தெல்லாம் நாங்க கழுவணும், அந்த வசதி அங்க இருக்கும். பாத்ரூம் போனா கழுவணும், நாங்க பாத்ரூம் போட்டு கழுவாம கூட சிறுநீர் கழிச்சா கூட கழுவணும், அந்த ஏற்பாடெல்லாம் ஒரு பக்கம் செஞ்சு வச்சிருப்பாங்க. கைகால் முகத்தெல்லாம் கழுவிட்டு தூசி துரும்பு எண்ணெய் பிசுக்கு அது இது ஒன்றும் இல்லாம சுத்தமான இடத்துல இந்த மாதிரி மார்பிள் போட்டு வச்சிருப்பாங்க, இல்லைன்னா அழகான இது கார்பெட் வச்சிருப்பாங்க, பாய் வச்சிருப்பாங்க. இதுதான் பள்ளிவாசலை தவிர அது ஒரு சுத்தம் என்பதற்கு நாங்க போறோம். எல்லாம் ஒன்னா கூடுறதுக்கு ஒரு இடம் வேணும். ஏன் வீட்டுக்கு வாண்ட ஒருத்த வீட்டுக்கு கூப்பிட்டான்னா அவன் ஆதிக்கமா போயிடும். ஒரு பொது இடமா தான் அது இருக்கணும், ஒருவருடைய தனிப்பட்ட உரிமையா இருந்துடக்கூடாது. எனக்கு உரிமையான இடத்துக்கு நான் போறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரணும் என்பதற்காக வேண்டி பள்ளி வாசல் என்று ஒன்று கட்டிக்கிறோம், அதில் போய் தொழுகிறோம். அது எதுக்கு? கூட்டு தொழுகைக்கு தான். இல்லை அந்த மாதிரி வெளியே வந்துட்டோம், அந்த வந்துட்டோம், நாங்கள் எங்களுக்குள்ளே தொழுவலாம். உங்கள் வீட்டில் உங்கள்ட்ட அனுமதி கொடுத்தா நாங்கள் உங்கள் வீட்டில் தொழுவலாம், பர்மிஷன் வாங்கிக்கிறானா. மற்றவங்க இடத்துல தொழுவதாக இருந்தால் அவர்கள் பர்மிஷன் கொடுத்தார்களே ஆனால் உங்கள் வீட்டில் தொழுவலாம், எங்கள் வீட்டில் தொழலாம், ரோட்டில் தொழுவலாம், காட்டில் தொழுவலாம், மேட்டில் தொழுவலாம். அந்த இடம் சுத்தமாக இருக்க வேண்டும், மலஜலம் கிடக்கூடாது, நஜி அசுத்தம் கிடக்கக்கூடாது, சுத்தமாக இருக்கும், பியூரான ஒரு இடம். அதான தவிர கடவுள் நம்ம பல இடங்களில் நாங்கள் வந்து தொழுகிறதுனால பலரை வணங்குறத அவங்க நினச்சிக்கிட்டாங்க. நீங்கள் தான் அங்கேயும் தொழுவுறீங்க, இங்கேயும் தொழுவுறீங்க, ரோட்டில் தொழுவீங்க, வீட்டில் தொழுவுறீங்க, நிறைய இடத்துல தொழுவுறீங்களேன்னா அங்கேயெல்லாம் இறைவன் இருக்கிறான்னு கிடையாது. மக்காவிலேயே இறைவன் இல்லை, நாங்கள் நம்பக்கூடாது. மக்கா இருக்க முதல் ஆலயம் ஹஜ்ஜிக்கு நாங்கள் போகிறோமே, அங்கே இறைவன் இருக்கிறான் என்று ஒரு முஸ்லீம் நினைத்தால் அவன் இஸ்லாத்துக்கு வெளியே போயிடுவான். இறைவன் அங்கேயெல்லாம் இருக்கிறது, இறைவனை நாங்கள் சுத்தமான ஒரு இடத்துல நாங்கள் வணங்க வேண்டும் என்பதற்கு மட்டும்தான் பள்ளிவாசலை நாங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்றோம். அதனால நாங்கள் நிறைய கடவுளை வணங்குறோம்னு சொல்ல இயலாது. எங்க வேண்டாம் இந்த இடத்துல நாங்கள் வணங்கலாம், எதுவும் இருக்க தேவையில்லை, சுத்தமா இருக்கணும், அவ்வளவுதான்.